இயல் ஒன்றில் விரிவானம் தம்பி நெல்லையப்பருக்கு என்ற தலைப்பில் பாரதியார் எழுதிய கடிதத்தை காண்போம். தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதிய கடிதத்தில் பரளி சு நெல்லையப்பர் அவர்களின் குறிப்பை காண்போம். பன்முகம் கொண்டவர், விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவராக திகழ்ந்தவர் பரளி சு நெல்லையப்பர். இவர் பதிப்பித்த நூல்கள் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, நாட்டுப்பாட்டு, முரசு பாட்டு. இந்த நான்கு நூல்களும் இவர் பதிப்பித்தது. இந்நான்கு நூல்களை எழுதியவர் பாரதியார். இவர் இயற்றிய கவிதை நூல்கள் நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி, வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாறையும் இவர் எழுதியுள்ளார். பாரதி நடத்திய இதழ்களில் துணை ஆசிரியராக சூரியோதயம், கர்மயோகி பணியாற்றினார். துணை ஆசிரியர் மற்றும் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றினார். அப்போ பாரதி நடத்திய இதழ்கள் நான்கு இதழ்கள், சூரியோதயம், கர்மயோகி, லோகோபகாரி, தேசபக்தன். இதில் நான்கு இதழ்களிலையும் பரளி நெல்லையப்பர் துணை ஆசிரியராக பணியாற்றினார். லோகோபகாரி, தேசபக்தன் என்ற இரண்டு இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்து ஆசிரியராக பணியாற்றிய சிறப்புக்குரியவர் ஆகும். அடுத்தது நூல்வெளி. மகாகவி பாரதியை பற்றி சில குறிப்புகள் இதில் காணலாம். மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இக்கடிதம் பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது நம்முடைய பாடப்பகுதியான தம்பி நெல்லையப்பருக்கு என்ற கடிதம் பத்மநாபன் பதிப்பித்திருக்காரு. அது வந்து பாரதி கடிதங்கள் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய நூல். நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கடிதம் நம்முடைய பாடப்பகுதியில் அமைந்துள்ளது. பாரதி 15 வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கவிதை கடிதம் முதல் அவர் தம் மறைவிற்கு முன்னர் குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசுவது போல இருப்பதே அவருடைய நடை அழகின் சிறப்பு. அப்போது அவர் எழுதின கவிதையை நாம் படிக்கும்போதே அது வந்து பேசுவதை போன்று இருப்பதாக கூறப்படுகிறது. பாரதியாரை விட 7 ஆண்டுகள் இளையவரான பரளி சு நெல்லையப்பரை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார். அப்போ பாரதி தன்னுடைய தம்பியாக நெல்லையப்பரை கருதினார். பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள துணை புரிகின்றன. அவருடைய கடிதத்தின் மூலம் நெல்லையப்பர் பாரதியாரை நன்கு புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக கூறப்படுகிறது. அடுத்தது தெரிந்து தெளிவோம். எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவி கேசரி சாமி தீட்சதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை 1879 வெளியிட்டார். அதாவது எட்டயபுரம் மன்னர்களின் வரலாறு ஒரு நூலாக எழுதி வெளியிட்டவர் யார் அப்படின்னா கவிகேசரி சாமி தீட்சதர். எந்த ஆண்டு அப்படின்னு சொன்னால் 1879. அந்த நூலின் பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் வம்சமணி தீபிகை. அப்பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு 6/8/1919 கடிதம் எழுதினார். வம்சமணி தீபிகை என்ற நூலில் அதிக பிழை இருப்பதால் அந்நூலை திருத்தி எழுத ஆசைப்பட்ட பாரதியார் அந்த நேரத்தில் ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு 6/8/1919 கடிதம் எழுதினார். பலவிதமான குற்றங்களை உடைய அந்நூலை நல்ல இனிய தமிழ் நடையில் அமைத்து தருவேன் என்று குறிப்பிட்டார். அவர் எழுதின கடிதத்தில் நல்ல தமிழில் அதை திருத்தி தருவேன் அப்படின்னு சொல்லி எழுதினார். ஆனால் அவர் ஆசை நிறைவேறவில்லை. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இலசை மணி என்பவரால் 2008 அப்படியே வெளியிடப்பட்டது. அப்போது அவருடைய ஆசை நிறைவேறாததுனால அந்த வம்சமணி தீபிகை அப்படின்ற நூலை இலசை மணி என்பவர் மறுபதிப்பாக 2008 வெளியிட்டார். அடுத்தது எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் கூறப்பட்டவை நாம் பார்ப்போம். ஐயனின் அருளே அருங்கதி என்ன, உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார், என்னையும் புறமொழி கற்க வென்று இயம்புவர், என்னையான் செய்குவதின்றமிழ் கற்பினோ, பின்னை ஒருவரும் பேணார் ஆதலின்,
கண்ணையான் அம்மொழி கற்க துணிந்தனன் எனினும் கைப்பொருள் அச்சான் கற்பதெவ்வகை என்று அக்கவிதை கடிதம் காணப்படுகிறது. தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதிய கடிதத்தில் நுழைய முன் பார்க்க போகிறோம். உறவுக்கு, அறிவுறுத்தலுக்கு, வேண்டுதலுக்கு, வணிகத்திற்கு என்று கடிதங்கள் எழுதுகையில் அவற்றின் மொழியாட்சி மாறுபடுகிறது. கடித வடிவில் சொல்ல வேண்டியவற்றை வெளியிடும் முறை உண்டு. கடிதங்களை இலக்கியமாக்கும் எழுத்தாளர்கள் மொழிக்கு அதன் வழியாக தனி அழகை உருவாக்கி தருகிறார்கள். தனிப்பட எழுதும் கடிதங்களிலும் ஈர்க்கும் மொழியில் அழுத்தமான எண்ணங்களை தந்து அவற்றை பொதுவெளிக்கு உரிதாக்குபவர்களும் இருக்கிறார்கள். காலத்தின் குரல்களான அக்கடிதங்களில் மொழி வீறு பெறுகிறது. புதுச்சேரியிலிருந்து 19 ஜூலை 1915 பாரதியார் நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன கூறியிருக்காரு அப்படின்றத காண்போம். எனதருமை தம்பியாகிய ஸ்ரீ நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக. தம்பி, மாதத்துக்கு மாதம், நாளுக்கு நாள் நீனது அறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கிறேன். நீனது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உள் ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலே தாக்கி நினக்கு நல்லின்பம் உண்டாகும் என்று கருதுகிறேன். அதாவது மாதத்துக்கு மாதம், நாளுக்கு நாள் உன்னுடைய அறிவானது மலர்ச்சி பெற்று வருகிறது. உன்னுடைய உள்ளத்தில் ஞாயிற்றினுடைய, சூரியனுடைய கதிர்கள் விரைவிலேயே தாக்கி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கூறுகிறார். நெஞ்சம் இலகி விரிவெய்த விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது. நம்மிலும் மெலியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும். வேறு வழி இல்லை. நம்மளிட மெலியவராய் இருப்பவர்களுக்கு நாம் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்து அவரை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும். அதுவே நம்முடைய வலிமை என்று கூறுகின்றார். ஆ, உனக்கு இந்தி, மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும். தமிழ், தமிழ், தமிழ் என்று எப்பொழுதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க. ஆனால் புதிய செய்தி, புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். அப்போ உனக்கு ஹிந்தி, மராட்டி போன்ற வட பாஷைகள் தெரிந்திருந்தால் அந்த பாஷையில் இருக்கக்கூடிய மொழியின் அற்புதத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்ய முடியும் என்பதற்காகவும் தமிழில் புதிய செய்தி, புதிய புதிய யோசனைகளையும், புதிய புதிய உண்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்றும் கூறுகின்றார். தம்பி, நான் ஏது செய்வேனடா? தம்பி, உள்ளமே உலகம், ஏறு ஏறு ஏறு, மேலே மேலே மேலே, நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்து கொண்டு பிழைக்க முயற்சி செய். பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களைக் கண்டு குடல் குலுங்க சிரி. உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ, பர பர, மேலே மேலே மேலே. தம்பி, தமிழ்நாடு வாழ்க என்றெழுது. தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்றெழுது. தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிக என்றெழுது. அதாவது அவர் எழுதுகிற கடிதத்தில் தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். தமிழ்நாட்டில் நோய்கள் தீர வேண்டும் என்று எழுது. தமிழ்நாட்டில் வீதிதோறுமே என்ன இருக்கணும்னா பள்ளிக்கூடங்கள் அமைய நீ எழுது. அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகளெல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்று எழுது. அப்போ அந்த பள்ளிக்கூடங்களில் நவீன கலைகள் வளர வேண்டும் என்று எழுது. ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்று எழுது. ஆணும் பெண்ணும் சமம் என்று எழுது அப்படின்னு சொல்கிறார். அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை என்று எழுது. ஆணும் பெண்ணும் அந்த காலத்தில் அடிமைகளாக இருந்தார்கள், ஆனால் அது வந்து சமம் என்று நீ எழுது. பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது. பெண்ணை யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்க தன்னுடைய கண்ணை தானே குத்தி கொண்டதற்கு சமம் என்று எழுது. பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது. பெண்ணை வீட்டிற்குள்ளே அடைத்தவன் தன்னுடைய கண்ணையே தான் அடைத்து கொண்டதற்கு சமம் என்று எழுது என்று கூறுகிறார். தொழில்கள் தொழில்கள் என்று கூவு. வியாபாரம் வளர்க, எந்திரங்கள் பெருகுக, முயற்சிகள் ஓங்குக. சங்கீதம், சிற்பம், எந்திர நூல், பூமி நூல், வான நூல், இயற்கை நூலின் 1000 கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலிந்திடுக என்று முழங்கு. தமிழ் மொழியில் சங்கீதம் இருக்கணும், சிற்பம், எந்திர நூல், பூமி நூல், வான நூல், இயற்கை நூல் என 1000 நூல்கள் தமிழில் மலிந்திட வேண்டும் என்று முழங்கு. சக்தி 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 என்று பாடு. தம்பி, நீ வாழ்க என்று கூறி உனது அன்புள்ள பாரதி என்று இந்த கடிதத்தை முடிக்கின்றார்.